ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலகட்டத்தில் பாய்ஸ்க்கும் சரி கேர்ள்ஸுக்கும் சரி முடி கொட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக வந்துட்டுருக்கு. முடி கொட்டுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பாடி ஹீட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒர்க் டென்ஷன் ஸ்ட்ரெஸ். இதனாலேயும் வந்து முடி கொட்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒர்க் டென்ஷன், த ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள ஓரளவுக்கு தான் கொண்டு வர முடியும். ஏன்னா நம்ம தினைக்கும் வந்து வேலைக்கு போயிட்டு வரோம், அதனால ஒர்க் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. இப்படி உள்ளவங்களுக்கெல்லாம் எப்படி வந்து முடி கொட்டுறத தவிர்க்கிறது அப்படின்னு நான் 4-5 டிப்ஸ் வந்து சொல்ல போறேன். இதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு முடி கொட்டுறத வந்து நம்ம தவிர்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மிளகை வந்து நல்லா அரைச்சு தயிரில் கலந்து தலையில அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு குளிச்சிங்க அப்படின்னா கொஞ்ச நாள்லயே முடி கொட்டுறத வந்து நம்ம தவிர்க்கலாம். ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகா தியானம் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா முடி கொட்டுறத கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். மூணாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரிச்சம்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா முடியை வந்து சீக்கிரமாகவே வந்து அதிக அளவு வளர வைக்கும். கருவேப்பிலை, கீரை வகைகள் இந்த மாதிரி ஐட்டமாக சாப்பிட்டுக்குங்க, முடி கொட்டுறத வந்து குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா முடியோட வளர்ச்சிக்கு முக்கியமான ரீசன் வந்து தண்ணி குடிக்கிறது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு முடி கொட்டுறவங்க பச்சை தண்ணியை யூஸ் பண்ணுங்க, சுடு தண்ணியை யூஸ் பண்ணாதீங்க. பச்சை தண்ணியில் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா முடி உதிர்வதை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.